ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறையின் ஏடிஎம் ஃப்ராட் தொடர்பான விழிப்புணர்வு காட்சிகள். நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோ பதிவு ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தோட வீடியோ ஆதாரம். இந்த நீலகல சட்டை போட்ட நபர் ஏற்கனவே ஏடிஎம்மில் பணம் எடுத்துகிட்டு மறுபடியும் பணம் எடுக்க காத்திருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்குறாரு. டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்காரு, கையில் நகைலாம் போட்டிருக்காரு. யார் பார்த்தாலும் ஒரு நம்பிக்கை ஏற்படுற மாதிரியான ஒரு தோரணை கொடுக்குறாரு. இப்போ ஒரு லேடி ஏடிஎம் சென்டருக்குள்ளே பணம் எடுக்கிறதுக்காக வராங்க. இந்த மோசடி நபர் அப்போ தான் பணம் எடுத்துகிட்டு விலகிற மாதிரியான ஒரு தோரணையை கொடுக்குறாரு. பின்னாடி விலகி நின்றுக்கிறாரு. இந்த லேடி ஏடிஎம் கார்டை வெளியில் எடுக்கிறாங்க. அந்த ஏடிஎம் கார்டை பயன்படுத்த முற்படுறாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த ஏடிஎம் கார்டை பயன்படுத்த தெரியல. அந்த மோசடி நபரை நம்பி அவர்கிட்ட உதவி கேட்குறாங்க. அந்த மோசடி நபரும் உதவி செய்கிற மாதிரி நினைக்கிறாரு. அந்த ஏடிஎம் கார்டை கையில் வாங்கி ஸ்வைப் பண்ணுறாரு. ஏடிஎம் பின் நம்பரை அந்த அம்மாவை டைப் பண்ண சொல்கிறாரு. அந்த அம்மா டைப் பண்ணுறாங்க. பக்கத்துலேயே இருந்து கவனிக்கிற அந்த நபர் ரொம்ப தந்திரமாக அக்கௌண்ட்லேருந்து பணம் வரக்கூடிய பட்டனை அழுத்தாமல் பேலன்ஸ் செக் பண்ணுற பட்டனை அழுத்துறாரு. பணம் வரலை. மறுபடியும் அந்த கார்டை வாங்கி அந்த நபர் ஸ்வைப் பண்ணுறாரு. மறுபடியும் அந்த லேடியை பின் நம்பர் டைப் பண்ண சொல்கிறாரு. அந்த அக்கௌண்ட்டில் ரொம்ப அதிகமான பேலன்ஸ் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட அந்த மோசடி நபர் அந்த பெண்மணிக்கிட்டேருந்து கார்டை திருட முற்படலை. அந்த பெண்மணிக்கு உதவி செய்கிற மாதிரி நடிக்கிறாரு. உதவி செய்கிற மாதிரி நடிச்சுட்டு விலகி போய் ஓரமாக நின்றுடுறாரு. அந்த நபர் ஏடிஎம் சென்டரை விட்டு வெளியில் போகலை. அடுத்து யார் வருவாங்க ஏமாற்றலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஏடிஎம் சென்டருக்குள்ளேயே நிற்கிறாரு. அடுத்து ஒரு இளைஞர் உள்ளே வர்றாரு ஏடிஎம் சென்டருக்குள்ளே. இந்த மோசடி நபர் இவராக முன் வந்து அந்த நபருக்கு உதவி செய்கிறாரு. அந்த நபர் கார்டை ஸ்வைப் பண்ணி அந்த இளைஞர் ஏடிஎம் பின் நம்பரை டைப் பண்ணுறாரு. டைப் பண்ணி பணம் வர்றதுக்காக வெயிட் பண்ணுறாரு. இந்த மோசடி நபர் அங்கேருந்து விலகாமல் அந்த ஏடிஎம் சென்டருக்குள்ளேயே ஒரு ஓரமாக நிற்கிறாரு. இந்த இளைஞர் செய்கிறத கவனிச்சிக்கிட்டே இருக்காரு. மறுபடியும் இந்த இளைஞருக்கு உதவி பண்ணி அந்த கார்டை ஸ்வைப் பண்ணி கொடுக்குறாரு. ஸ்வைப் பண்ணிவிட்டு அந்த இளைஞர்கிட்ட அந்த கார்டை கையில் கொடுக்காம அந்த இளைஞரோட கவனத்தை திசை திருப்பி அந்த இளைஞருக்கு உதவி செய்கிற மாதிரி நடித்து அந்த கார்டை மறுபடியும் ஸ்வைப் பண்ணி உதவி செய்கிறாரு. அப்புறம் அந்த கார்டை தன்னோட கையிலே வச்சுக்கிட்டு பின்னாடி கொஞ்சம் விலகி போய் அந்த இளைஞர் கண்ணில் படாமல் வலது கையில் இருக்கிற ஒரிஜினல் இளைஞரோட கார்டை இடது கைக்கு மாற்றி இடது கையில் இருக்கிற டூப்ளிகேட் கார்டை வலது கைக்கு கொண்டு வர்றாரு. அந்த இளைஞர் வச்சுருந்த ஒரிஜினல் கார்டு மாதிரியான ஒரு டூப்ளிகேட் கார்டை கையில் எடுத்து அந்த இளைஞர்கிட்ட கொடுக்குறாரு. அந்த இளைஞருக்கு பணமும் வெளியில் வந்துடுது. இந்த கார்டு கொடுக்கப்பட்ட கார்டு அவரோட கார்டு தானான்றதை சரிபார்க்காமல் அந்த இளைஞர் பணம் வந்ததை எடுத்துக்கிட்டு கார்டை வாங்கிட்டு போயிடுறாரு. அடுத்தபடியாக பின்னாடி கையில் கட்டிகிட்டு வெயிட் பண்ணுற ரெண்டு இளைஞர்கள் முன்னாடி வந்து ஏடிஎம் மிஷினை பயன்படுத்துகிறாங்க. இந்த மோசடி நபர் தானாக முன் வந்து அவங்களோட ஏடிஎம் கார்டை கையில் வாங்கி ஸ்வைப் பண்ணுறாரு. ஸ்வைப் பண்ணிவிட்டு அந்த இளைஞரை ஏடிஎம் பின் நம்பரை டைப் பண்ண சொல்கிறாரு. அந்த இளைஞரும் பின் நம்பரை டைப் பண்ணுறாரு. இந்த மோசடி நபர் ரொம்ப சாமர்த்தியமாக ஏடிஎம் மிஷின்லேருந்து பணம் வரக்கூடிய பட்டனை அழுத்தாமல் பேலன்ஸ் செக் பண்ணுறக்கூடிய பட்டனை அழுத்துறாரு. அந்த இளைஞரோட அக்கௌண்ட்டில் இருக்கிற பேலன்ஸை இந்த மோசடி நபர் தெரிஞ்சுக்கிறாரு. மறுபடியும் தொடர்ந்து அந்த இளைஞருக்கு உதவி செய்கிற மாதிரி நடிக்கிறாரு இந்த மோசடி நபர். மறுபடியும் கார்டை ஸ்வைப் பண்ணுறாரு. மறுபடியும் அந்த இளைஞரை ஏடிஎம் பின்னை டைப் பண்ண சொல்கிறாரு. பல வகையான ஏடிஎம் கார்டுகளை போலி ஏடிஎம் கார்டுகளை கையில் வச்சுருக்கிற அந்த மோசடி நபர் ரொம்ப தந்திரமாக அந்த இளைஞர் பார்வையில் படாமல் வலது கையில் இருக்கிற அந்த ஒரிஜினல் ஏடிஎம் கார்டை இடது கையில் மாற்றிக்கிறாரு. இடது கையில் இருக்கிற டூப்ளிகேட் கார்டை வலது கையில் மாற்றிக்கிறாரு. அந்த இளைஞரோட ஒரிஜினல் ஏடிஎம் கார்டு மாதிரியே இருக்கிற ஒரு டூப்ளிகேட் ஏடிஎம் கார்டை அந்த மோசடி நபர் அந்த இளைஞர் கையில் கொடுக்குறாரு. அந்த இளைஞரோட அக்கௌண்ட்லேருந்து பணமும் வெளியில் வந்துடுது. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த இளைஞர் அந்த கார்டை சரிபார்க்காமலே வெளியில் போயிடுறாரு. இந்த மோசடி நபர்
சென்டர் விட்டு வெளியில் போகாமல் பின்னாடியே காத்திருக்கிறாரு. அடுத்ததாக ஒரு தந்தையும் ஒரு சின்ன சிறுவனும் மீடியம் மிஷினில் பணியெடுக்க வராங்க. இந்த மோசடி நபர் இவராக முன் வந்து அவங்க கார்டை வாங்கி உதவி செய்கிற மாதிரி நடிக்கிறாரு. இந்த கார்டை ஸ்வைப் பண்ணுறாரு, ஸ்வைப் பண்ணி ஏடிஎம் மிஷினை ஆப்ரேட் பண்ணுறாரு. மறுபடியும் அந்த கார்டை ஸ்வைப் பண்ணுறாரு. எப்படியாவது அந்த தந்தையையும் அந்த சிறுவனையும் திசை திருப்பி கார்டை திருடணும்னு யோசிக்கிறாரு. ஆனால் அந்த சிறுவனோட பார்வை அந்த கார்டிலே இருக்கு. ரொம்ப கவனமாக அந்த சிறுவன் அந்த கார்டையே பார்த்துட்டு இருக்காரு. எவ்வளோ முயற்சி செஞ்ச இந்த மோசடி நபர் இறுதியாக அந்த சிறுவனோட கவனத்துலேருந்து தப்ப முடியாமல் தந்தைக்கிட்ட கார்டை கொடுத்துட்டு விலகி போய் பின்னாடி நிற்கிறாரு. கடைசி வரைக்கும் அந்த ஏடிஎம் கார்டையே உற்று நோக்கிட்டு இருந்த அந்த சிறுவன் இந்த மோசடி நபரோட சதித்திட்டத்தை முறியடிச்சிட்டாரு. இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம எல்லாருக்கும் அந்த சின்ன பையன் ஒரு ரியல் ஹீரோ தான். இந்த மோசடி நபர் இந்த வீடியோவில் திருடின கார்டுகளை பயன்படுத்தி இதில் ஏமாந்த நபர்களுடைய அக்கௌண்ட்லேருந்து பல்லாயிரக்கணக்கான ரூபாயை திருடியிருக்காரு. இந்த நபர் இதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க பலரை ஏமாற்றி ஏடிஎம் கார்டுகளை திருடி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்திருக்காரு. இந்த நபர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு தேடப்பட்டு வரும் குற்றவாளி. இந்த நபரை பற்றிய தகவல் உங்களுக்கு தெரிந்தால் உடனடியாக ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களை 94 89 91 97 22 எனும் செல்போனில் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள். அனைவரும் தங்களுடைய வங்கி கணக்கு மற்றும் ஏடிஎம் கார்டு இரண்டையுமே வந்து உங்களுடைய சொந்த தொலைபேசி எண்ணில் வந்து கண்டிப்பாக இணைத்திருக்க வேண்டும். காரணம், உங்கள் வங்கியில் வந்து நீங்கள் ஏதாவது பணத்தை எடுக்கும்போதோ அல்லது பணம் செலுத்தும்போதோ அதை பற்றின குறுஞ்செய்தி உங்களுடைய தொலைபேசி எண்ணுக்கு உடனே வந்துடும். அதன் மூலியமாக நீங்கள் பண பரிவர்த்தனை பற்றி தெரிந்து கொள்ளலாம். மேலும் உங்களுக்கு தெரியாமல் வங்கி கணக்கிலிருந்து யாராவது பணத்தை எடுத்தால் உடனே அந்த குறுஞ்செய்தி வந்துடும். அதை வைத்து நீங்கள் வங்கியை தொடர்பு கொண்டு நேரிலோ அல்லது தொலைபேசியோ தொடர்பு கொண்டு உடனே அந்த பண பரிவர்த்தனையை நிறுத்தலாம். மேலும் உங்கள் பணத்தையும் பாதுகாக்கலாம். அது போக உங்கள் செல்ஃபோன் எண்ணுக்கு தொலைபேசி எண்ணுக்கு வேறு யாராவது வங்கியிலிருந்து பேசுவது போல பேசி உங்கள் ஏடிஎம் கார்டு நம்பரையோ ஏடிஎம் பின் நம்பரையோ ரகசிய குறியீட்டையோ அல்லது வங்கி கணக்கை பற்றிய தகவல் ஏதாவது கேட்டாங்கன்னா தயவு செய்து தராதிங்க. காரணம், அதை வைத்து உங்களோட வங்கியிலிருந்து பணத்தை எடுக்க வந்து அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்களே அதை கொடுத்து நீங்களே உங்கள் பணத்தை திருப்புவதற்கு வழிகாட்டியாக இருக்காதிங்க. அனைவருக்கும் வணக்கம். பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்கள் கஷ்டப்பட்டு சிறுக சிறுக பணத்தை சம்பாரித்து வங்கியில் சேமித்து வைக்கிறீங்க, அதை பாதுகாக்கிறது உங்களோட கடமை. நம்ம வீட்டில் உள்ள நகை பணம் முக்கியமான ஆவணங்களை பீரோவில் பூட்டி வச்சு சாவியை எப்படி பத்திரமா வச்சுக்கிறோம், அந்த சாவி மாதிரி தான் நம்மளோட ஏடிஎம் கார்டு. நம்மளோட ஏடிஎம் கார்டை வெளிநபர் யார்கிட்டையும் கொடுக்கக்கூடாது. அதே போல் நம்ம ஏடிஎம் கார்டு பின் நம்பரை வெளிநபர் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஏடிஎம் கார்டு உபயோகிப்பாளர்களுக்கான எச்சரிக்கை, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து விதிமுறைகள் கொடுத்துருக்காங்க. அந்த விதிமுறைகள் படி பார்க்க போனால் நாம் ஏடிஎம் மிஷினில் ஒருவர் மட்டும்தான் பயன்படுத்தினது, கூடுதலாக ஆள் இருந்தால் நாம் அந்த மிஷின்கிட்ட போகக்கூடாது. அவங்க எடுத்துட்டு வெளியே வந்த பிறகு தான் நாம் அடுத்ததாக போய் உபயோகப்படுத்தணும். அதே மாதிரி ஏடிஎம் மிஷினில் பின் நம்பரை அழுத்தும் போது அடுத்தவங்களுக்கு தெரியாதவாறு மறைத்தவாறு நம்பரை அழுத்தணும். ஏடிஎம் அறையில் உள்ள வந்து வேறு யாரும் நிற்கிறாங்களா படம் எடுக்கிறாங்களா அப்படிங்கும்போது நம்ம கூட்டமாக போய் நிற்கக்கூடாது. ஏடிஎம்மில் வந்து செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. கேமரா அல்லது ஏடிஎம்மில் படம் எடுக்கிற விஷயத்தை தவிர்க்கணும். யாராச்சும் எடுத்தாங்கன்னா அவங்கள வெளியே போக சொல்லி சொல்லிடலாம். நீங்கள் பணம் எடுக்கும்போது வேறு யாராச்சும் பக்கத்தில் வந்து பார்த்தாங்கன்னா அவங்க வெளியே போக சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை சார்பாக ஏடிஎம் ஃப்ராட்ஸ் சம்மந்தமான ஒரு விழிப்புணர்வு வீடியோ இது. நம்ம மக்கள் ஏடிஎம் கார்ட்ஸ் பயன்படுத்தும் போது ஏமாற்றப்படுறாங்க. அவங்களோட தகவல்களில் திருடர்கள் திருடிட்டு போய் அவங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கிற பைசாவை திருடிடுறாங்க. ஸோ ஏடிஎம் கார்ட்ஸ் பயன்படுத்துறதுல நம்மளோட விரல் ரேகை எவ்வளோ தனித்துவம் வாய்ந்ததோ அதற்கு இணையானது ஏடிஎம் கார்டில் இருக்க நம்பர், பின்னாடி இருக்கிற சிவிவி 3 டிஜிட் நம்பர், அப்புறம் ஓடிபி உங்கள் ஃபோனுக்கு வர ஓடிபி நம்பர், அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற பின் நம்பர். இந்த தகவல்களை எக்காரணத்து கொண்டும் யாருக்கும் நீங்கள் பகிரக்கூடாது. ஏடிஎம் கார்ட்ஸை வந்து கடைகள் நிறுவனங்களில் பயன்படுத்துவீங்க, பெட்ரோல் பங்க்ஸ் உட்பட. அப்புறம் ஏடிஎம் மிஷினில்
பைசா எடுக்க பயன்படுத்துவீங்க. இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் முக்கியமாக பின் நம்பர் டைப் பண்ணும்போது மிஷினை நீங்கள் பர்சனலாக பின் நம்பர் டைப் பண்ணணும். யார்கிட்டையும் பின் நம்பரை சொல்லக்கூடாது, சொல்லி அவங்கள டைப் பண்ண சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த பின் நம்பரை பார்த்துருவாங்க அவங்க. ஸ்கிம்மர் டிவைஸ்னு ஒன்று பொருத்தப்பட்டிருக்கலாம் அந்த மிஷினில், அதை வச்சு உங்கள் கார்டோட தகவல்கள் அதில் காப்பி பண்ணப்படும். டூப்ளிகேட் கார்டு செஞ்சு உங்கள் பின் நம்பரை பயன்படுத்தி பைசா திருடிடுவாங்க. ஏடிஎம் மிஷின்ஸில் பின்ஹோல் கேமரா, குண்டூசி அளவிலான கேமரா பொருத்தப்பட்டிருக்கலாம். ஸோ அது மூலமாக உங்களோட பின் நம்பரை திருடிட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பின் நம்பரை கையை வச்சு மறைச்சிக்கிட்டு டைப் பண்ணுறது நன்மை. அதே மாதிரி ஏடிஎம் கார்டை நீங்கள் வேறு யார்கிட்டையும் கொடுத்து கேஷ் எடுத்துகிட்டு வர சொல்லி சொல்லக்கூடாது. நீங்கள் ஏடிஎம் கார்டு பயன்படுத்த உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் யாரோட மூன்றாவது மனிதர் யாரோட உதவியும் நீங்கள் நாடக்கூடாது. தெரியலனா வெளியில் வந்துவிடணும், மிஷின்லேருந்து வெளியில் வந்துவிடணும். உங்களுக்கு நம்பிக்கையானவங்க, உங்கள் நண்பர்கள், சொந்தக்காரங்க யாரையாவது கூப்பிட்டுட்டு போய் நீங்கள் அவங்களோட உதவியை எடுத்துக்கலாம். தெரியாத நபர்களோட உதவியை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. அடுத்தது ஏடிஎம் கார்டு சம்மந்தமான உங்களோட ஓடிபி, பின் நம்பர், சிவிவி நம்பர், கார்டோட எக்ஸ்பைரி டேட்டு, இந்த மாதிரி எந்த தகவல்களை கேட்டும் பேங்க்லேருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ கைட்லைன்ஸ் பிரகாரம் இதெல்லாம் அவங்க பேங்க்ஸ் செய்யக்கூடாது, செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி ஃபோன் கால்ஸ் வந்ததுன்னா அது வந்து ஃப்ராட் கால்ஸ்ன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பதில் அளிக்கக்கூடாது, அதை ராங் நம்பர்னு சொல்லி கட் பண்ணிடணும். அனைவருக்கும் வணக்கம். தற்போதுள்ள சூழ்நிலையில் ஏடிஎம் வந்து அனைவருமே பயன்படுத்துகிறோம். ஏடிஎம் சென்டர் போய் பணம் எடுக்கும்போது நமக்கு வந்து சில சிரமங்கள் ஏற்படுது, மெஷினில் ப்ராப்ளம் ஏற்படுது, அல்லது நெட்ஒர்க் கிடைக்காமல் இருக்குது, அல்லது கார்டை இன்செர்ட் பண்ணி மெசேஜ் மட்டும் வரும், பணம் வராது. இந்த மாதிரி சூழ்நிலையில் நமக்கு ஒரு உதவி தேவைப்படும் பொழுது நம்ம அங்கே இருக்கிறவங்க யாரையும் நம்ப வேண்டாம், நம்பக்கூடாது. ஏன் அங்கே இருக்கிற செக்யூரிட்டிஸ் கூட நம்ப வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் நினச்சா அங்கே இருக்கிற டோல் ஃப்ரீ நம்பருக்கு நேரடியாகவே ஃபோன் பண்ணி பேசுங்க, அல்லது கன்சர்ன் பேங்க் போய் உங்களுடைய விலங்குகளுக்கு தீர்வு தேடி கொள்ளுங்கள். யாரையும் நம்ப வேண்டாம். நமது ஏடிஎம், நமது பணம், நம் பாதுகாப்பு. ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறையின் சார்பாக நன்றி.